தலைப்புச் செய்திகள். உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருகிறது. தெலங்கானா மாநிலத்தில் 9500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தொன்மையான தமிழ் மொழியிலேயே மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு தீர்ப்பு. மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 31 ஆண்டுகள் சிறையிலிருந்து நளினி உள்ளிட்ட 6 பேர் விடுதலை. சாந்தன் முருகனை அகதிகள் முகாமிற்கு அனுப்பக்கூடாது என கோரிக்கை. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து பாகிஸ்தான் இன்று பலப்பரீட்சை.